சென்னை ஆழ்வார்பேட்டையில் மெட்ரோ பணிகளின் போது ஏற்பட்ட அதிர்வினால் ஷேக் மெட்வப்பின் மேற்கூரை இடிந்து விபத்தில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் அங்கு கூடுதல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், அங்கு என்ன நடந்தது விவரங்கள்? சுபா வணக்கம். தற்போது நம் ஆழ்வார்பேட்டையிலே அந்த மேற்கூரை இடிந்து விழுந்திருக்கக்கூடிய பப் அருகிலே தான் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கிருந்து 3 உடல்கள் கைப்பற்றப்பட்டு அவர்கள் மருத்துவமனைக்கு அந்த உடல்கள் எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது. இங்கு ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மேற்கொண்டு யாரேனும் இதில் சிக்கியிருக்கிறார்களா, யாருக்கேனும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறதா என்று அவர்களை தேடக்கூடிய அந்த பணி என்பது ஒருவரும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், மாநில பேரிடர் மீட்புப் பிரிவை சேர்ந்த வீரர்களும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலிருந்து அந்த ஃபால் சீலிங் என்று சொல்லக்கூடிய மேற்கூரை இடிந்து விழுந்த காரணத்தினால் உள்ளே பணியாற்றி கொண்டிருந்த 3 ஊழியர்கள், வடமாநிலத்தை சேர்ந்த 3 ஊழியர்கள் இந்த உணவகத்திலே பணியாற்றி கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த மேற்கூரை திடீரென்று இடிந்து விழுந்த அந்த விபத்திலே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அந்த 3 பேருடைய உடல்கள் கைப்பற்றப்பட்டு அவர்கள் தற்போது அந்த உடல்களானது அருகில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. ஏராளமான காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். 4 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கொண்டு வரப்பட்டு அதில் ஒவ்வொரு வாகனத்திலும் ஒரு உடல் ஏற்றப்பட்டு ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தற்போது திரையில் பார்க்கிறீர்கள், செக்மெட் என்று சொல்லக்கூடிய இந்த பப் தான் ஆழ்வார்பேட்டையிலே செயல்பட்டு வருகிறது. இங்கு வார இறுதி நாட்கள், குறிப்பாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏராளமான இளைஞர்கள் குறிப்பாக தங்களுடைய நண்பர்களோடு வந்து இங்கு மது அருந்துவது, உணவு உண்பது உள்ளிட்டவற்றை செய்து வருகின்றார்கள். இந்த நிலையில் இன்று மாலையும் இங்கு சிலர் வந்ததாகவும், அந்த நேரத்தில் திடீரென்று மேற்கூரை இடிந்து விழுந்த இந்த எதிர்பாராத விபத்தில் இந்த திடீரென்று 3 பேர் உயிரிழக்கக்கூடிய ஒரு சோகமான சம்பவம் நடைபெற்றிருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். அருகில் மெட்ரோவுக்கான அந்த பணி என்பதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது நாம் பார்க்கின்றோம், இந்த பப் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வெறும் 50 மீட்டர் தூரத்திலேயே மெட்ரோ பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மெட்ரோ பணிகள் நடைபெறும் போது நமக்கு தெரியும், அடியிலே பல அடி ஆழத்திற்கு பெரிய ட்ரில்லிங் மிஷின்ஸ் போன்றவை எல்லாம் வைத்து துளையிடுவார்கள். மண்ணை அகழ்ந்தெடுத்து உள்ளே அந்த ரயில் செல்வதற்கான அந்த டனல் போன்றவை எல்லாம் அமைக்கப்படும். அது போன்றதொரு பணி இங்கே நடைபெறுவதாக கூறப்படுகிறது. அந்த அதிர்வின் காரணமாகத்தான் இந்த ஃபால் சீலிங் இடிந்து விழுந்ததா என்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கின்றது. ஒரு பரபரப்பான ஒரு சூழல் தற்போது நிலவிக் கொண்டிருக்கிறது. முன்னதாக தகவல் அறிந்த உடனேயே தமிழக தீயணைப்பு வீரர்கள் இங்கே வரவழைக்கப்பட்டு அவர்கள் மீட்பு பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தேசிய மற்றும் மாநில பாதுகாப்பு அந்த பேரிடர் துறையை சார்ந்த NDRF மற்றும் SDRF வீரர்களும் ஏராளமானோர் வரவழைக்கப்பட்டு அவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய அதிநவீன அந்த உபகரணங்களை எல்லாம் பயன்படுத்தி அவர்கள் இந்த இடிபாடுகளில் சிக்கியிருக்கக்கூடியவர்களை மீட்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுவரை 3 பேர் உயிரிழந்திருப்பதாக அவர்களுடைய உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டெடுக்கப்பட்டவர்களுடைய உடல்களை பார்க்கும்போது தலை நசுங்கியிருந்தது. அதே போல அவர்களுடைய அந்த வயிற்று பகுதியிலிருந்து குடல் கூட சரிந்து கீழே விழுந்திருக்கக்கூடிய காட்சியும் பார்க்க முடிந்தது. அந்த மூவருடைய உடலும் பிளாஸ்டிக் மைக்கா பையால் சுற்றப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு உள்ளே யாரேனும் சிக்கியிருக்கிறார்களா, இடிபாடுகள் யாரேனும் இருக்கிறார்களா என்று தேடக்கூடிய பணியும் ஒருபுறம் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.